ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்கா நெட்வொர்க். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சில்லாஜிசம் டாப்பிக்கில் பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அதில் என்ன பார்த்துருந்தோம்னா, சம் அண்ட் ஆல் வச்சு வரக்கூடிய மாடல் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நோ கன்க்ளூஷன் மாடல் பார்க்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. ஸோ அது மட்டும் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னா நாலஞ்சு மாடல் இருக்கு. ஸோ எந்த மாடல் இருந்து கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? இப்போ எந்த மாடல் இருந்து வந்திருக்கு தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும்னா, டைரக்டா போயிட்டு கன்க்ளூஷனை தான் செக் பண்ணணும். கன்க்ளூஷன்ல வெறும் நோ மட்டும் யூஸ் பண்ணி தானே அது நோ கன்க்ளூஷன் மாடல் அப்படின்னு டிசைட் பண்ணணும். இதுவே சம் அண்ட் ஆல் வச்சு வர மாதிரி இருந்ததுனா அது அந்த மாடல் வர மாதிரி டிசைட் பண்ணிக்கணும், சரிங்களா? அதனால எந்த மாடல்ன்றத கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ டைரக்டா இந்த வீடியோ பாக்குறவங்க ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ட் ஒன் வீடியோல தான் டோட்டலா பேசிக்ஸ் அத்தனையும் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்க டைரக்டா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன் வீடியோ பாத்துருங்க, அதுக்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ நோ கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விதத்துல செக் பண்ணணும். ரெண்டு கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் நம்ம ஃபைனல் ஆன்சருக்கு வரணும். இதுவே பாத்தீங்கன்னா சம் அண்ட் ஆல் வச்சு வரக்கூடிய மாடல் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டைரக்டா நம்ம ஆன்சர் பண்ணுவோம். பட் நோ கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணணும். என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஒரிஜினல் டயக்ராம செக் பண்ணணும், ரெண்டாவது பாசிபிள் டயக்ராம் செக் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் செக் பண்ணிட்டு தான் நம்ம ஃபைனல் ஆன்சருக்கு வரணும், சரிங்களா? ஒரிஜினல் டயக்ராம்னா வேற ஒன்றும் கிடையாது. பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம எப்படி டயக்ராம் வரையுமோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயக்ராம். பாசிபிள் டயக்ராம்னா வேற ஒன்றும் கிடையாது, அதே டயக்ராம் தான். ஒரிஜினல் டயக்ராம்லேயே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ண வேண்டியிருக்கும். கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது பாசிபிள் டயக்ராம்னா என்ன அப்படின்றத சொல்றேன், இப்போ சொன்னால் புரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் கண்டிஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் டயக்ராம்ல கன்க்ளூஷன் கரெக்ட்னு கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அதே மாதிரி பாசிபிள் டயக்ராம்லயும் கன்க்ளூஷன் கரெக்ட்னு கிடைக்குதுன்னா தான் ஃபைனல் ஆன்சர் என்ன சொல்லணும்னா கரெக்ட்னு சொல்லணும், சரிங்களா? ஒரிஜினல் டயக்ராமும் கரெக்டா இருக்கணும், பாசிபிள் டயக்ராமும் கரெக்டா இருக்கணும். ரெண்டுத்திலும் கரெக்டா இருந்தா மட்டும்தான் ஃபைனல் ஆன்சரா கரெக்ட்னு சொல்லணும். ஓகே, இதுவே ஒரிஜினல் டயக்ராம்ல கரெக்டா இருந்து பாசிபிள் டயக்ராம்ல தப்புன்னு கிடைச்சதுன்னா ஃபைனல் ஆன்சர் தப்புன்னு தான் சொல்லணும், சரிங்களா? இதை மைண்ட்ல வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரிஜினல் டயக்ராம்ல தப்புன்னு கிடைச்சி பாசிபிள் டயக்ராம்ல கரெக்ட்னு கிடைச்சாலுமே ஃபைனல் ஆன்சர் தப்பு தான், சரிங்களா? ஏதாவது ஒரு தப்பு இருந்தாலுமே ஃபைனல் ஆன்சர் தப்புன்னு தான் கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டுமே தப்புனாலும் ஃபைனல் ஆன்சர் தப்பு தான், ஓகேங்களா? ஸோ கரெக்டா இருக்கணும் அப்படின்னா ரெண்டு டயக்ராம்லையும் கரெக்டா இருக்கணும். அதாவது ஒரிஜினல் டயக்ராம்லையும் கரெக்டான ஆன்சர் கிடைக்கணும், பாசிபிள் டயக்ராம் கரெக்டான கன்க்ளூஷன் கிடைக்கணும். ரெண்டுமே சேமா இருந்தா மட்டும்தான் ஃபைனல் ரிசல்ட் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணணும், சரிங்களா? இந்த கண்டிஷன் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பாசிபிள் டயக்ராம்னா என்னன்றத கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது சொல்றேன். ஸோ நோ கன்க்ளூஷன் மாடல்ல கொஸ்டின் வந்தாலே நீங்க இந்த ரெண்டு விதமான கண்டிஷனை செக் பண்ணி தான் ஆகணும். இது சம் அண்ட் ஆல் வச்சு வந்ததுன்னா அதுக்கு நாங்க செக் பண்ண வேண்டியதுல டைரக்டா ஆன்சர் சொல்லலாம். நோ கன்க்ளூஷன் மட்டும்தான் இந்த கண்டிஷன், சரிங்களா? இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் செக் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நோ கன்க்ளூஷன் மாடல்ல வந்தா மட்டும்தான் இந்த கண்டிஷன் நீங்க அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கன்க்ளூஷனை மட்டும் பாருங்களேன், கன்க்ளூஷன்ல நோன்ற வார்த்தையை மட்டுமே யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை வச்சுதான் நம்ம டிசைட் பண்ணணும் இது எந்த மாடல் அப்படின்றது. ஸ்டேட்மெண்ட் வச்சு டிசைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்ட் ஒன் வீடியோ சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இங்கேயுமே கன்க்ளூஷன்ல வச்சுதான் நாம எந்த மாடல் டிசைட் பண்ணணும். இந்த கன்க்ளூஷன்ல பாத்தீங்கன்னா வெறும் நோ என்ற வார்த்தையை மட்டுமே யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இது நோ கன்க்ளூஷன் மாடல் வந்துருக்கு. டிசைட் பண்ணிட்டு இந்த ரெண்டு கண்டிஷன் மாடல் சொன்னாலே ரெண்டு கண்டிஷன் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இப்ப டயக்ராம் வரையத்துலாம் சேம் தான். பார்ட் ஒன் வீடியோவில் டயக்ராம் எப்படி நம்ம டிரா பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே டிரா பண்ண போறோம். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகே, ஒரு ஒரு ஸ்டேட்மெண்டா படிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, சில பேனாக்கள் பென்சில்கள்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, சில பேனாக்கள் பென்சில்கள். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் கிடைக்கும் இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு பென், ஓகே, செகண்ட் இருக்கிறது பென்சில். சில பேனாக்கள் பென்சில்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, எல்லா பென்சில்களும் ரப்பர்கள். ஸோ பென்சிலை டோட்டலா கவர் பண்ண மாதிரி ஒரு சர்க்கிள், எல்லா பென்சில்களும் ரப்பர்கள். ஸோ இந்த இடத்துல என்ன வரும், ரப்பர். ஓகே, செகண்ட் பாயிண்ட் ஓவர். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, எந்த ரப்பரும் ஆரஞ்சு அல்ல. நோ ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. நோ ஸ்டேட்மெண்ட் வந்தாலே டயக்ராம் எப்படி வரையணும், எந்த விதமான கான்டாக்டும் இல்லாம வரையணும், சரிங்களா? எது எதுக்கும் டயக்ராம் வரையணும், ரப்பருக்கும் ஆரஞ்சுக்கும் கான்டாக்ட் இல்லாத மாதிரி வரையணும். ஸோ ரப்பர் இது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, இந்த மாதிரி கான்டாக்டே இல்லாத மாதிரி வரையணும். அதையுமே நம்ம இண்டிகேட் பண்ணணும் இந்த மாதிரி.
இன்டூ மார்க் போட்டு ரெண்டு பேருக்கும் எந்த விதமான கான்டாக்டும் இல்லை அப்படின்றத இண்டிகேட் பண்ணி வைக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. ஓகே, டயக்ராம் எவ்வளோதான், அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு டயக்ராம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டே ரெண்டு கண்டிஷனை செக் பண்ணோம், ஒன்னு ஒரிஜினல் டயக்ராம், ரெண்டாவது பாசிபிள் டயக்ராம். அதை மட்டும் செக் பண்ணிட்டாலே ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ ஒரிஜினல் டயக்ராம் செக் பண்ணுவோம். ஓகே, இப்ப நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதுதான் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டயக்ராம். ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாசிபிள் டயக்ராம் போவோம். இப்ப ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன், எந்த பேனாவும் ஆரஞ்சு அல்லன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல ஆரஞ்சுன்ற சர்க்கிள் எங்க இருக்கு, இங்க இருக்கு. பென்ன்ற சர்க்கிள் இங்க இருக்கு. ரெண்டு பேருக்கு ஏதாவது கான்டாக்ட் இருக்கா? ரெண்டு பேரும் எந்த கான்டாக்ட் இல்லாம தனித்தனியா தான் இருக்காங்க. சோ எந்த பேனாவும் ஆரஞ்சு அல்லன்னு சொன்ன கன்க்ளூஷன் கரெக்ட் தான். இது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டயக்ராம் படி. ஓகேங்களா? இதுல எதுவும் மாற்றம் கிடையாது ஒரிஜினல் டயக்ராம்ல. பாசிபிள் டயக்ராம் மட்டும்தான் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். ஓகே, ஒரிஜினல் டயக்ராம் எந்த டவுட் இல்ல இல்லையா? ஓகே, இப்ப பாசிபிள் டயக்ராம்னா என்னன்னு பாத்துருவோம். ஓகே, இப்போ பாசிபிள் டயக்ராமும் செக் பண்ணுவோம். பாசிபிள் டயக்ராம்னா வேற ஒண்ணும் கிடையாது, இந்த தனியா இருக்கலையே இந்த ஆரஞ்சு, இந்த ஆரஞ்சு சர்க்கிளை நம்ம எந்த சிச்சுவேஷன்லயும் இந்த ரப்பரோட சேர்த்து வச்சு வரையக்கூடாது. ஏன்னா அவங்க தெளிவா பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? ஆனா இந்த ஆரஞ்சை வேற எங்க வேணா நம்ம இஷ்டத்துக்கு வரையலாம், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா பாசிபிள் டயக்ராம். ஓகேங்களா? எந்த சிச்சுவேஷன்லயும் இந்த ஆரஞ்சு ரப்பரோட மட்டும் சேரக்கூடாது, பட் தேவைப்பட்டதுன்னா வேற எங்க வேணா அதை நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம பெண்ணோட டிரா பண்ணுவோமா? பெண்ணோட சேர்த்து இருக்க மாதிரி இங்க டிரா பண்ணிப்போம்னு வச்சுப்போம், சரிங்களா? சோ இந்த மாதிரி பாசிபிள் டயக்ராம் டிரா பண்றோம். இது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு. ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா பாசிபிள் டயக்ராம். இப்போ அந்த கன்க்ளூஷனை பாருங்களேன், என்ன கொடுத்திருக்காங்க, எந்த பேனாவும் ஆரஞ்சு அல்ல. இந்த பாயிண்ட பாருங்களேன், எந்த பேனாவும் ஆரஞ்சு அல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாசிபிள் டயக்ராம்ல ரெண்டு டச்சான மாதிரி கிடைச்சிருக்கு. சோ பாசிபிள் டயக்ராம் படி பார்க்கும்பொழுது அந்த கன்க்ளூஷன் தப்பு தான். ஓகேவா? நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன கண்டிஷன் ரெண்டு இடத்துலயுமே கரெக்ட்னு வந்தா மட்டும்தான் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதுன்னு அர்த்தம். ஆனா ஒரு இடத்துல தப்பு வந்தாலுமே ஃபைனல் ரிசல்ட் தப்பு தான். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகல, தப்பு. ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். திரும்ப திரும்ப நம்ம இதே தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா எந்த சிச்சுவேஷன்ல இந்த ஆரஞ்சு கொண்டு போயிட்டு ரப்பரோட சேர்க்கக்கூடாது. ஆனா தேவைப்படும் போது எந்த இடத்துல வேணா நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா பாசிபிள் டயக்ராம். பாசிபிள் டயக்ராம்ல கொஞ்சம் தெளிவா இருக்கணும். அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ஆரஞ்சை ரப்பரோட எந்த சிச்சுவேஷன்லயும் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம வேற எங்க வேணா வரைஞ்சிக்கலாம் தேவைப்படும் போது. ஓகேங்களா? இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பாசிபிள் டயக்ராம்லாம் இவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, இதே கான்செப்ட் யூஸ் பண்ணி அடுத்த கன்க்ளூஷனை செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ செகண்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்திருக்காங்க, எந்த பென்சிலும் ஆரஞ்சு அல்லன்னு கொடுத்திருக்காங்க. ஒரிஜினல் டயக்ராம் வச்சு பார்க்கும்பொழுது எந்த பென்சிலும் ஆரஞ்சு அல்ல, ரெண்டு சர்க்கிளுமே தனித்தனியா தான் இருக்கு, எந்த விதமான கான்டாக்டும் இல்லாம. சோ ஒரிஜினல் டயக்ராம் படி பார்க்கும்பொழுது அவங்க சொன்ன கன்க்ளூஷன் கரெக்ட் தான், ரெண்டு பேருமே எந்த கான்டாக்டும் கிடையாது. ஓகே, இப்போ பாசிபிள் டயக்ராம் செக் பண்ணுவோம். இங்க தனியா இருக்க இந்த ஆரஞ்சு கொண்டு போயிட்டு இந்த பென்சிலோட சேர்ந்து இருக்க மாதிரி வரைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் செக் பண்ணுங்களேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க தெளிவா, ரப்பர் கூடயே சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ரப்பருக்குள்ள இருக்கிற இந்த சின்ன சர்க்கிள் எப்படி நம்ம இந்த ஆரஞ்சு கொண்டு போயிட்டு சேர்க்க முடியும், அதுக்கான பாசிபிளே கிடையாது, சரிங்களா? எந்த சிச்சுவேஷன்லயும் பென்சிலும் ஆரஞ்சு ஒன்னா சேரவே முடியாது. சோ அவங்க சொன்ன கன்க்ளூஷன் கரெக்ட் தான், எந்த பென்சிலும் ஆரஞ்சு அல்ல. இதுவுமே பாத்தீங்கன்னா பாசிபிள் டயக்ராம் படி கரெக்டா கிடைக்குது. சோ ரெண்டுமே கரெக்ட்னு வந்ததால ரெண்டாவது கன்க்ளூஷன் என்ன, கரெக்ட்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, இப்ப அடுத்த கன்க்ளூஷனை செக் பண்ணுவோம். ஓகே, மூணாவது கன்க்ளூஷன் என்ன கொடுத்திருக்காங்க, எந்த ரப்பரும் ஆரஞ்சு அல்லன்னு கொடுத்திருக்காங்க. ஒரிஜினல் டயக்ராம் வச்சு பார்க்கும்பொழுது ரெண்டு பேரும் தனித்தனியா தான் இருக்காங்க, எந்த விதமான கான்டாக்ட்லாம் இல்ல. ஓகேங்களா? அப்போ ஒரிஜினல் டயக்ராம் படி அவங்க சொன்னது கரெக்ட். இப்போ பாசிபிள் டயக்ராம் செக் பண்ணுவோம். பாசிபிள் டயக்ராம்னா என்ன, ஜஸ்ட் இந்த ஆரஞ்சு கொண்டு போயிட்டு இந்த ரப்பரோட சேர்த்து இருக்க மாதிரி டிரா பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணாலே போதும். ஜஸ்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், எந்த சிச்சுவேஷன்லயும் இந்த ஆரஞ்சு ரப்பரோட சேர்க்கக்கூடாது, ஏன்னா அவங்க தெளிவா பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி நம்ம வரையறதுக்கு பாசிபிளே கிடையாது. சோ இங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தான் இருக்காங்க. அப்ப அவங்க சொன்ன கன்க்ளூஷன் கரெக்ட் தானே, எந்த ரப்பரும் ஆரஞ்சு அல்ல. இப்ப பாசிபிள் டயக்ராம்லயுமே அவங்க சொன்னது கரெக்ட்னு கிடைச்சிருச்சு. சோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்னதான், மூணாவது கன்க்ளூஷன் கரெக்ட்னு தான். ஓகேவா? ஓகே, ஃபைனலா முடிஞ்சிருச்சு. இப்ப ஃபைனல் ஆன்சர் எப்படி சொல்லணும், முடிவு இரண்டு மற்றும் மூன்று பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம் சொல்லணும். இங்கிலீஷ் மீடியமா இருந்தா கன்க்ளூஷன் 2 and 3 ஒன்லி ஃபாலோஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். ஜஸ்ட் நோ கன்க்ளூஷன் மாடல்ல வந்தாலே இந்த ரெண்டு இடத்துல செக் பண்ணும், ஒன்னு ஒரிஜினல் டயக்ராம், ரெண்டாவது பாசிபிள் டயக்ராம். இரண்டுத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ஆன்சருக்கு வரணும். ஓகேங்களா? பாசிபிள் டயக்ராம்னா வேற ஒன்னும் கிடையாது, ஜஸ்ட் அவங்க எது கூட சேரக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அது கூட மட்டும் சேர்க்க கூடாது எந்த சிச்சுவேஷன்லயும். ஆனா தேவைப்பட்டதுன்னா வேற எங்க வேணா நம்ம இஷ்டத்துக்கு அதை டிரா பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் பாசிபிள் டயக்ராம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலனாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்த க்வெஸ்சன் சால்வ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகேவா? கொஞ்சம் கவனமா கவனிங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம்.
ஓகே, இப்போ செகண்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லா கோழிகளும் ஆடுகள், எல்லா கோழிகளும் ஆடுகள்னு சொன்னா எப்படி டிரா பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள், இதை சுத்தி ஒரு பெரிய சர்க்கிள், எல்லா கோழிகளும் ஆடுகள்னு சொன்னதால ஹென் நடுவில் வரும், கோழிகள் ஆடுகள் வெளியில வரும். ஓகேங்களா, இந்த டயக்ராம்லாம் எப்படி டிரா பண்ணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்த வீடியோல தெளிவா சொல்லியாச்சு. ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சில ஆடுகள் மான்கள்னு சொல்லியிருக்காங்க, ஆடுகளை மட்டுமே டச் பண்ணி வர மாதிரி ஒரு சர்க்கிள், சில ஆடுகள் மான்கள், அப்போ இந்த சர்க்கிளுக்கு என்ன பேரு, மான்கள், டீர். ஓகே, செகண்ட் பாயிண்ட் ஓவர். தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த மானும் மீன்கள் அல்லன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ மானும் மீனும் தனித்தனியா டிரா பண்ணும், ஸோ இந்த இடத்துல டிரா பண்ணிப்போம். இது என்னது, இது ஃபிஷ். ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேரும் எந்த சிச்சுவேஷன்லயும் ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதையும் நம்ம இண்டிகேட் பண்ணிக்கணும் கரெக்டா, இல்லைனா மிஸ்டேக் வரும். ஓகேவா, ஓகே, இந்த மாதிரி இன்டூ மார்க் போட்டு இண்டிகேட் பண்ணிக்கணும். ஓகே, டயக்ராம் பினிஷ் ஆயிடுச்சு, இப்போ ஒரு ஒரு கன்க்ளூஷன் நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த ஆடும் மீன்கள் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் டயக்ராம் படி பார்க்கும்போது ரெண்டு பேருமே தனித்தனியா இருக்காங்க, மீன்கள் என்ற சர்க்கிள் இங்க இருக்கு, ஆடுகள் என்ற சர்க்கிள் இங்க இருக்கு, ரெண்டு பேரும் எந்த விதமான கான்டாக்ட்லயும் கிடையாது, தனித்தனியா தான் இருக்காங்க. சோ ஒரிஜினல் டயக்ராம் படி அவங்க சொன்ன கன்க்ளூஷன் கரெக்ட் தான், எந்த ஆடுகளும் மீன்கள் அல்ல. ஓகே ஓகே, இப்போ பாசிபிள் டயக்ராம் செக் பண்ணுவோம். பாசிபிள் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் எந்த சிச்சுவேஷன்லயும் ஃபிஷ்ஷும் டீரும், அதாவது மீனும் மானும் எந்த சிச்சுவேஷன்லயும் ஒன்னு சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுபடி பார்க்கும்போது நம்ம அந்த டயக்ராம வேற எங்க வேணா நம்ம இஷ்டத்துக்கு வரைஞ்சிக்கலாம். இப்போ ஆடுகள்ல சேர்ந்து இருக்க மாதிரி வரையலாம் அந்த டயக்ராம, இந்த மாதிரி அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஃபிஷ் வர மாதிரி நாம இத டிரா பண்ணலாம். சோ இப்போ அந்த கன்க்ளூஷனை செக் பண்ணுங்க, என்ன கொடுத்திருக்காங்க, எந்த ஆடும் மீன்கள் அல்ல, கரெக்டான பாருங்களேன், எந்த ஆடும் மீன்கள் அல்லவா, கண்டிப்பா கிடையாது, ஏன்னா ரெண்டு பேரும் கான்டாக்ட்ல இருக்காங்க. சோ பாசிபிள் டயக்ராம் படி பார்க்கும்போது அவங்க கொடுத்த கன்க்ளூஷன் என்ன, தப்பு தான். ஓகேவா, இப்ப நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன் என்னன்னா, ஏதாவது ஒரு இடத்துல தப்பு வந்தாலுமே ஃபைனல் கன்க்ளூஷன் தப்புன்னு தான் சொல்லணும், அது படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் டோட்டலாவே தப்பு. ஓகேவா, சரி ஓகே, இப்போ செகண்ட் கன்க்ளூஷனை செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ செகண்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த கோழியும் மீன்கள் அல்லன்னு கொடுத்துருக்காங்க, கோழிகள் என்ற சர்க்கிள் எங்க, இங்க இருக்கு, மீன்கள் என்ற சர்க்கிள் இங்க இருக்கு. ஓகேங்களா, எந்த கோழியும் மீன்கள் அல்லன்னு சொன்னாங்க, அது கரெக்ட் தான், ஒரிஜினல் டயக்ராம் படி பார்க்கும்போது ரெண்டு பேரும் எந்த விதமான கான்டாக்ட்லயும் இல்லாம தான் இருக்காங்க. சோ ஒரிஜினல் டயக்ராம் படி அவங்க சொன்ன கன்க்ளூஷன் கரெக்ட். இப்போ பாசிபிள் டயக்ராம் செக் பண்ணுவோம். பாசிபிள் டயக்ராம் படி பார்க்கும்போது ஜஸ்ட் மான் கூட தான் இந்த மீன் சேரக்கூடாது, இங்க வேணா நம்ம இஷ்டத்துக்கு டிரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சோ இங்கேயுமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த டயக்ராம இந்த மாதிரி இருக்க மாதிரி டிரா பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது சரிங்களா. ஓகே, இந்த இடத்துல என்ன வரும், ஃபிஷ். இப்ப அந்த பாயிண்ட செக் பண்ணீங்களா, என்ன சொல்லியிருக்காங்க, எந்த கோழியும் மீன்கள் அல்ல, அது கரெக்டா, கண்டிப்பா கிடையாது, ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு பேரும் டச் ஆயிருக்காங்க. சோ பாசிபிள் டயக்ராம் படி பார்க்கும்பொழுது அவங்க சொன்ன கன்க்ளூஷன் தப்பு. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்னதான் வரும், செகண்ட் கன்க்ளூஷன் டோட்டலாவே தப்பு தான், ஏன்னா ஒரு இடத்துல தப்பு வந்தாலே ஃபைனல் ஆன்சர் தப்புன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா, இவ்வளவுதான். இப்போ தேர்ட் கன்க்ளூஷனை செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ தேர்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்திருக்காங்க, எந்த மானும் மீன்கள் அல்லன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ ஒரிஜினல் டயக்ராம் படி பார்க்கும்போது ரெண்டு பேரும் எந்த விதமான கான்டாக்ட்லயும் இல்லாம தான் இருக்காங்க சரிங்களா, அதனால ஒரிஜினல் டயக்ராம் படி அவங்க கொடுத்த கன்க்ளூஷன் கரெக்ட். இப்போ பாசிபிள் டயக்ராம் செக் பண்ணுவோம் சரிங்களா. ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன், எந்த சிச்சுவேஷன்லயும் இந்த மீனும் மானும் ஒன்னா வரையக்கூடாது, ஏன்னா அவங்க தெளிவா பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு. சோ பாசிபிளே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வரையறதுக்கு. சோ பாசிபிள் டயக்ராம் படியுமே அவங்க சொன்ன கன்க்ளூஷன் கரெக்ட் தான், எந்த மானும் மீன்கள் அல்ல சரிங்களா, அதனால இது கரெக்ட். சோ ரெண்டு இடத்துலயுமே கரெக்ட்னு கிடைச்சதால அந்த கன்க்ளூஷன் என்ன ஃபைனலா, அதுவுமே கரெக்ட் தான். சோ ஃபைனல் கன்க்ளூஷன் கரெக்ட். ஓகேங்களா, சோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இதுதான் பாத்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் என்ன சொல்லணும், முடிவு மூணு மட்டுமே பின்பற்றப்படுகிறது அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். இங்கிலீஷ் மீடியம்னா கன்க்ளூஷன் த்ரீ ஒன்லி ஃபாலோஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, எவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ல என்ன கொடுத்துருக்காங்க, சில மாங்காய்கள் திராட்சைகள். சோ இது எப்படி நம்ம டிரா பண்ணலாம், சில மாங்காய்கள் திராட்சைகள். ஓகேவா, இதுல இது என்னது, மேங்கோ, இது திராட்சை, கிரேப்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர். இப்போ செகண்ட் பாயிண்ட் டிரா பண்ணுவோம். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லா திராட்சைகளும் ஆரஞ்சுகள். சோ திராட்சையை மொத்தமா கவர் பண்ண மாதிரி ஒரு சர்க்கிள், எல்லா திராட்சையும் ஆரஞ்சுகள், அப்போ இது என்ன வரும், ஆரஞ்சு. ஓகே, செகண்ட் பாயிண்ட் ஓவர். தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க,
எல்லா ஆரஞ்சுகளும் ஆப்பிள்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஆரஞ்சுகளும் ஆப்பிள்கள், இதை இப்படி தான் ட்ரா பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல என்ன வரும், ஆப்பிள். ஓகே, ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த ஆப்பிளும் எலுமிச்சை அல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்பிளும் எலுமிச்சையும் தனித்தனியா வர மாதிரி டிரா பண்ணணும். இந்த இடத்துல லெமன் வர மாதிரி டிரா பண்ணிப்போம். ஓகேவா, லெமன். ஓகே, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கக்கூடாதுன்றத இண்டிகேட் பண்ணணும். ஓகே, இவ்வளோதான் டயக்ராம். ஜஸ்ட் இப்போ ஒரு கன்க்ளூஷனா செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த மாங்காயும் எலுமிச்சை அல்லன்னு கொடுத்துருக்காங்க. மாங்காய் என்ற சர்க்கிள் எங்க இருக்கு, இங்க இருக்கு. எலுமிச்சை என்ற சர்க்கிள் இங்க இருக்கு, எந்த மாங்காயும் எலுமிச்சை அல்ல. அது கரெக்டா தான், ரெண்டு பேரும் எந்த விதமான கான்டாக்ட்லயும் இல்லாம இருக்காங்க. ஸோ ஒரிஜினல் டயக்ராம் படி பார்க்கும்போது அவங்க சொன்ன கன்க்ளூஷன் கரெக்ட். இப்போ பாசிபிள் டயக்ராம் செக் பண்ணுவோம். இந்த லெமன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் என்ற சர்க்கிளோட தான் ஒன்னா சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாங்க. பட் வேற எங்க வேணா நம்ம அதை டிரா பண்ணிக்கலாம். ஸோ மேங்கோட சேர்ந்து இருக்க மாதிரி அதை டிரா பண்ணிக்கலாம், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த இடத்துல லெமன் இப்படியுமே நம்ம பாசிபிள் டயக்ராமா டிரா பண்ணிக்கலாம். இப்ப அந்த பாயிண்ட் படிங்களா, எந்த மாங்காயும் எலுமிச்சை அல்லன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் கான்டாக்ட்ல இருக்காங்க. ஸோ அந்த கன்க்ளூஷன் தப்பு. ஓகேங்களா, ஏதாவது ஒரு இடத்துல தப்பு வந்தானே ஃபைனல் ஆன்சர் என்ன சொல்லணும், தப்புன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் டோட்டலாவே தப்பு தான், அது ஃபாலோ ஆகாது. ஓகே, இப்ப ரெண்டாவது கன்க்ளூஷன் பார்ப்போம். ஓகே, ரெண்டாவது கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த ஆரஞ்சும் எலுமிச்சை அல்லன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஆரஞ்சு என்ற சர்க்கிள் எங்க, இங்க இருக்கு. எலுமிச்சை என்ற சர்க்கிள் இங்க இருக்கு. எந்த ஆரஞ்சும் எலுமிச்சை அல்லன்னு சொல்லியிருக்காங்க, அது கரெக்ட் தான், ஒரிஜினல் டயக்ராம்ல ரெண்டு பேரும் எந்த விதமான கான்டாக்ட்லயும் கிடையாது. ஸோ ஒரிஜினல் டயக்ராம் படி அவங்க சொன்ன கன்க்ளூஷன் கரெக்ட். இப்போ பாசிபிள் டயக்ராம் செக் பண்ணுவோம். இந்த லெமனை கொண்டு போயிட்டு ஆரஞ்சோட இருக்க மாதிரி நம்ம வரையறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்க, சரிங்களா. கண்டிப்பா அதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லெமனும் ஆப்பிளுமே ஒன்னா சேரக்கூடாதுன்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்பிள்குள்ள இருக்க சர்க்கிளோட எப்படி நம்ம லெமனை கொண்டு போயிட்டு டிரா பண்ண முடியும், அதுக்கான பாசிபிலிட்டே கிடையாது. இவங்க கண்டிப்பா எந்த சிச்சுவேஷன்லுமே தனித்தனியா தான் இருப்பாங்க, சரிங்களா. அப்ப பாசிபிள் டயக்ராம் படி பார்க்கும்போது அவங்க சொன்ன கன்க்ளூஷன் என்ன ஆகுது, கரெக்ட் தான் வருது. என்ன சொல்லிருக்காங்க, எந்த ஆரஞ்சும் எலுமிச்சை அல்ல, அது கரெக்ட் தான் பாசிபிள் டயக்ராம்லுமே, சரிங்களா. இதை கொண்டு போயிட்டு உள்ள நம்ம வரையக்கூடாது, சரிங்களா. அப்படி வரைஞ்சோம்னா ஆப்பிளையும் டச் ஆகும் தான், அது எந்த இடத்துல நீங்க டிரா பண்ணாலுமே சரி, சரிங்களா. அதனால பாசிபிள் டயக்ராம்லுமே அவங்க சொன்ன கன்க்ளூஷன் கரெக்ட் தான். ஸோ ரெண்டு கன்க்ளூஷன்லயுமே கரெக்ட்னு வந்ததால ஃபைனல் ஆன்சர் நம்ம என்ன சொல்லணும், கரெக்ட்னு தான் சொல்லணும். ஓகேங்க, அப்போ ரெண்டாவது கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது. ஓகே, இப்ப மூணாவது கன்க்ளூஷனை செக் பண்ணுவோம். ஓகே, இப்ப மூணாவது கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த திராட்சையும் எலுமிச்சை அல்லன்னு கொடுத்துருக்காங்க. திராட்சை என்ற சர்க்கிள் எங்க இருக்கு, இங்க இருக்கு. எலுமிச்சை என்ற சர்க்கிள் இங்க இருக்கு. ரெண்டு பேரும் எந்த விதமான கான்டாக்ட்லயே இருக்காங்களான்னு பாருங்களேன், கொஞ்சம் கூட கிடையாது. எந்த திராட்சையும் எலுமிச்சை அல்ல. சோ ஒரிஜினல் டயக்ராம் படி அவங்க சொன்ன கன்க்ளூஷன் கரெக்ட் தான். இப்போ பாசிபிள் டயக்ராம் செக் பண்ணும், சரிங்களா. அந்த எலுமிச்சையை கொண்டு போயிட்டு திராட்சையோட இருக்கிற மாதிரி வரைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்களேன். எந்த சிச்சுவேஷனும் வரையவே முடியாது, சரிங்களா. ஏன்னா ஆப்பிளோட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆப்பிள்குள்ள இருக்கிற இந்த சின்ன சர்க்கிளோட இதை கொண்டு போயிட்டு சேர்க்கறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ பாசிபிள் டயக்ராம்லுமே அவங்க சொன்ன அந்த கன்க்ளூஷன் கரெக்ட் தான், எந்த திராட்சையும் எலுமிச்சை அல்ல. ஓகேங்களா, இப்போ இதுலயுமே கரெக்டா கிடைக்குது. ஸோ ரெண்டு இடத்துலயுமே கரெக்டா கிடைச்சதால ஃபைனல் ஆன்சர் என்ன சொல்லணும், கரெக்ட் தான் சொல்லணும். ஸோ தேர்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி நம்ம சொல்லணும், முடிவு 2 மற்றும் 3 பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷ் மீடியமா இருந்தா கன்க்ளூஷன் 2 and 3 ஒன்லி ஃபாலோஸ் இப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, சரி. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். ஓகே, இந்த க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, சில சிங்கங்கள் புலிகள். ஸோ அதை எப்படி டிரா பண்ணலாம், சில சிங்கங்கள் புலிகள். ஓகே, இது என்னது, இது லயன், இது டைகர். ஓகே, ஃபினிஷ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சில புலிகள் பூனைகள். ஸோ புலிகளை மட்டுமே டச் பண்ணி வர மாதிரி ஒரு சர்க்கிள், சில புலிகள் பூனைகள். இது என்ன வரும், இது கேட். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லா பூனையும் எலிகள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ எல்லா பூனையும் கவர் பண்ணி வர மாதிரி, எல்லா பூனையும் எலிகள், ராட். ஓகே, ஃபினிஷ். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த எலியும் கரடிகள் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தனியா வரையணும், சரிங்களா. எந்த எலியும் கரடிகள் அல்ல, இது பாத்தீங்கன்னா கரடின்னு வச்சுப்போம். ஓகேவா, பியர்ஸ். ஓகே, ஃபினிஷ். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க,
சில கரடிகள் யானைகள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரடிகளை மட்டுமே டச் பண்ணி வர மாதிரி ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது என்னது? இது யானைகள், எலிஃபண்ட். ஓகே, ஃபினிஷ். அதே மாதிரி என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, எந்த எடியும் கரடிகள் அல்லன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு எந்த விதமான கான்டாக்டும் இல்லை. இதை இண்டிகேட் பண்ணணும் எங்கே போனாலும். ஓகேவா? ஓகே, இவ்வளோதான் டயக்ராம். ஓகே, இதை வச்சு நம்ம ஒரு ஒரு கன்க்ளூஷனாக செக் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த சிங்கமும் கரடிகள் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் டயக்ராம் படி பார்க்கும் பொழுது எந்த சிங்கமும் கரடிகள் அல்ல, அது கரெக்ட் தான். ரெண்டு பேருமே தனித்தனியாக இருக்காங்க, எந்த விதமான கான்டாக்டும் இல்லை. ஸோ அவங்க சொன்ன கன்க்ளூஷன் கரெக்ட் தான். இப்போ பாசிவ் டயக்ராம் செக் பண்ணுவோம். இந்த கரடியை கொண்டு வந்து இந்த சிங்கத்தோட சேர்ந்துருக்க மாதிரி வரைய முடியுமா அப்படின்னு பாருங்களேன். கண்டிப்பா வரையலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலிகளோட கரடிகள் ஒன்னா சேரக்கூடாதான் சொல்லியிருக்காங்களே தவிர, வேற எங்க வேணா அதை நம்ம இஷ்டத்துக்கு டிரா பண்ணிக்கலாம். சிங்கத்தோட சேர்ந்துருக்கிற மாதிரி இந்த கரடிகள் டயக்ராம் இங்க நம்ம வரையலாம், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ பாசிவ் டயக்ராம் படி அவங்க சொன்ன கன்க்ளூஷன் தப்பு. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு இடத்துல தப்பு வந்தாலுமே அது ஃபைனலா தப்பு தான். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் டோட்டலா தப்பு. ஓகேவா? சரி, ஓகே, இப்போ செகண்ட் கன்க்ளூஷன் செக் பண்ணுவோம். செகண்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த புலியும் கரடிகள் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. புலிகள் என்ற சர்க்கிள் எங்க? இங்க இருக்கு. கரடிகள் என்ற சர்க்கிள் எங்க இருக்கு? ஒரிஜினல் டயக்ராம் படி பார்க்கும்போது ரெண்டு பேரும் எந்த கான்டாக்டும் இல்லாம இருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன கன்க்ளூஷன் கரெக்ட் தான், எந்த புலியும் கரடிகள் அல்ல. ஓகே, இப்போ பாசிவ் டயக்ராம் செக் பண்ணுவோம். இந்த கரடிகளை கொண்டு வந்து இந்த புலிகளோட இருக்க மாதிரி சேர்த்து வச்சு டயக்ராம் வரைய முடியுமா செக் பண்ணுங்களேன். கண்டிப்பா அதுக்கு வரையல, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த இடத்துல நம்ம டிரா பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதுபடி பார்க்கும்பொழுது எந்த புலியும் கரடிகள் அல்லன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அதனால இந்த கன்க்ளூஷன் தப்பு தான். ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி சொல்லணும், ஒரு இடத்துல தப்பு வந்தாலுமே டோட்டலாகவே தப்பு தான். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது, தப்பு. ஓகேவா? சரி, ஓகே, இப்போ தேர்ட் கன்க்ளூஷன் செக் பண்ணுவோம். ஓகே, தேர்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த எலியும் யானைகள் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரும் தனித்தனியாக தானே இருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன கன்க்ளூஷன் ஒரிஜினல் டயக்ராம் படி கரெக்ட் தான். இப்போ பாசிவ் டயக்ராம் பாருங்களேன். பாசிவ் டயக்ராம்ல இந்த யானையை கொண்டு வந்து எலிகளோட இருக்க மாதிரி சேர்த்து வச்சு டிரா பண்ண முடியுமான்னு பாருங்க, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சரி, நம்ம டிரா பண்ணலாம். அவங்க வந்து பியரும் ரேட்டும், அதாவது கரடியும் எலியும் தான் ஒன்னா சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர, யானையும் எலியும் ஒன்னா சேரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஸோ இந்த டயக்ராமை நம்ம இப்படி இருக்கிற மாதிரியுமே டிரா பண்ணிக்கலாம். இந்த டயக்ராம் கரெக்ட் தான், சரிங்களா? அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அவங்க சொன்ன கன்க்ளூஷன் தப்பு தான், எந்த எலியும் யானைகள் அல்லன்னு சொன்னது டோட்டலாகவே தப்பு. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல தப்பு வந்தாலும் என்ன அர்த்தம், டோட்டலாகவே தப்புன்னு தான் எடுத்துக்கணும். ஸோ தேர்ட் கன்க்ளூஷனுமே ஃபாலோ ஆகலை, அது தப்பு தான். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபோர்த் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த பூனையும் கரடிகள் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. பூனைகள் என்ற சர்க்கிள் இங்கே இருக்கு, கரடிகள் என்ற சர்க்கிள் இங்கே இருக்கு. ரெண்டு பேரும் எந்த கான்டாக்டில் இருக்காங்களா? கொஞ்சம் கூட கான்டாக்டில் கிடையாது. ஸோ ஒரிஜினல் டயக்ராம் படி பார்க்கும்பொழுது அவங்க சொன்ன கன்க்ளூஷன் கரெக்ட் தான், எந்த பூனையும் கரடிகள் அல்ல. ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ பாசிவ் டயக்ராம் செக் பண்ணுவோம். இந்த கரடிகள் என்ற சர்க்கிளை கொண்டு வந்து இந்த பூனைகளோட சேர்த்து வச்சு வரையறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுங்களேன், சரிங்களா? கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலிகளோட கரடிகள் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சர்க்கிளை தாண்டி இதை நம்ம டச் பண்ண முடியாது இல்லையா, அதனால பாசிவ் டயக்ராம் படி பார்க்கும்பொழுதும் அவங்க சொன்ன கன்க்ளூஷன் கரெக்ட் தான், எந்த பூனையும் கரடிகள் அல்ல, ரெண்டு பேரும் தனித்தனியா தான் இருக்காங்க, எந்த சிச்சுவேஷன்லயும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரவே முடியாது. ஸோ பாசிவ் டயக்ராமுமே கரெக்ட். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னதான் வரும், கரெக்ட் தான் வரும், சரிங்களா? அப்போ ஃபோர்த் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது. ஓகே, இப்போ லாஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த பூனையும் யானைகள் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. பூனைகள் என்ற சர்க்கிள் இங்க இருக்கு, யானைகள் என்ற சர்க்கிள் இங்க இருக்கு. ரெண்டு பேரும் ஏதாவது கான்டாக்ட்ல இருக்காங்களா? கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ எந்த பூனையும் யானைகள் அல்ல, அது கரெக்ட் தான் ஒரிஜினல் டயக்ராம் படி. இப்போ பாசிபிள் டயக்ராம் செக் பண்ணுவோம். இந்த யானைகள் என்ற சர்க்கிள் பூனைகளோட டச் ஆயிருக்க மாதிரி வரைய முடியுமா அப்படின்னு செக் பண்ணுங்களேன். கண்டிப்பா பாசிபிள், நம்ம வரையலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கரடியும் எலியும் தான் ஒன்னா சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர, இந்த யானையும் எலியும் ஒன்னா சேரக்கூடாதுன்னு அவங்க சொல்லவே இல்லை, சரிங்களா? அதனால இந்த எலியை தண்ணி நம்ம டயக்ராம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது, சரிங்களா? ஸோ டயக்ராம் எப்படி வரும், ஸோ பாசிபிள் டயக்ராம் இந்த மாதிரி டச் ஆன மாதிரி வரும். ஸோ அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷன் பாசிபிள் டயக்ராம் படி தப்பு தான், எந்த பூனையும் யானைகள் அல்லன்னு சொன்னது தப்பு, ஏன்னா இந்த இடத்துல அவங்க டச் ஆகிருக்காங்க. ஓகேங்க, அப்ப பாசிவ் டயக்ராம்ல தப்புன்னு தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன கிடைக்கும், ஒரு இடத்துல தப்பு வந்தாலுமே ஃபைனல் ஆன்சர் தப்பு தான். ஸோ ஃபிஃப்த் கன்க்ளூஷன் ஃபைனலா தப்பு. அப்போ எந்த இடத்துல தான் வருது, ஒரே ஒரு இடத்துல தான் கரெக்ட்னு வருது, ஃபோர்த் கன்க்ளூஷன். ஸோ ஃபைனலா எப்படி ஆன்சர் சொல்லணும்,
முடிவு நாலு மட்டுமே பின்பற்றப்படுகிறதுன்னு சொல்லணும். இங்கிலீஷ் மீடியம் தான் கன்க்ளூஷன் ஃபோர் ஒன்லி ஃபாலோஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணும் சரிங்களா. இந்த மாதிரி மாடலில் கொஞ்சம் கவனமா இருங்க, தப்பு பண்ற இடம் அது. ஓகேவா? சரி ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லா வெள்ளையும் சிவப்புகள். ஸோ இதை எப்படி ட்ரா பண்ணலாம், எல்லா வெள்ளையும் சிவப்புகள். ஸோ சின்ன சர்க்கிள், ஒரு பெரிய சர்க்கிள். ஸோ சென்டர்ல இருக்கிறது என்ன, ஒயிட். எல்லா வெள்ளையும் சிவப்புகள், வெளியில இருக்கிறது ரெட். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லா சிவப்பும் ஆரஞ்சுகள். ஸோ எல்லா சிவப்பையும் கவர் பண்ணி வர மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். எல்லா சிவப்பும் ஆரஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னது, இது ஆரஞ்சு. ஓகே, இந்த பாயிண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சில ஆரஞ்சுகள் கருப்புகள். ஸோ ஆரஞ்சு மட்டுமே கவர் பண்ணி வர மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள், சில ஆரஞ்சுகள் கருப்புகள். ஸோ இது என்னது, இது பிளாக். ஓகே, பினிஷ். இப்ப அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த சிவப்பும் நீலம் அல்ல. ஸோ சிவப்புல இருந்து தள்ளி இருக்க மாதிரி ஒரு சர்க்கிள், எந்த சிவப்பும் நீலம் அல்ல. இது என்னது, இது இப்போ ப்ளூ கலர். இந்த ப்ளூ பாத்தீங்கன்னா இதோட கான்டாக்ட்ல இல்லாம இருக்கு சிவப்பு கூட சரிங்களா, இந்த ரெண்டு சர்க்கிளும் கான்டாக்ட்ல கிடையாது. ஸோ இன்டு மார்க் போட்டு பிரிச்சு வச்சுக்கணும். ஓகேவா, இவ்வளவுதான் டயக்ராம். இப்போ ஒரு ஒரு கன்க்ளூஷன் நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த கருப்பும் நீலம் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. கருப்பு என்ற சர்க்கிள் இங்க இருக்கு, நீலம் என்ற சர்க்கிள் இங்க இருக்கு, எந்த கருப்பும் நீலம் அல்ல. ஒரிஜினல் டயக்ராம் படி அவங்க சொன்னது கரெக்ட் தான். இப்போ பாசிபிள் டயக்ராம் செக் பண்ணுவோம். இந்த நீலத்தை கொண்டு போயிட்டு இந்த கருப்பு கூட சேர்ந்துருக்குமே, நம்ம டிரா பண்ணலாமா பண்ணக்கூடாதா, கண்டிப்பா பண்ணலாம் சரிங்களா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரெட் இந்த சர்க்கிளோட தான் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தவிர, மற்றபடி வேற எங்க வேணா நம்ம இஷ்டத்துக்கு அதை டிரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளூ வந்து இந்த பிளாக் கூட சேர்ந்துருக்க மாதிரி நம்ம பாசிபிள் டயக்ராமா டிரா பண்ணலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா, அப்ப அவங்க சொன்ன பாயிண்ட் என்ன, தப்பு. எந்த கருப்பும் நீலம் மல்லன்னு சொன்னது தப்பு தான் அது சரிங்களா. இப்ப ஏதாவது ஒரு இடத்துல தப்பு கிடைச்சாலும் என்ன வரும், ஃபைனல் ஆன்சர் தப்பு தான். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. ஓகேவா? ஓகே, இப்ப செகண்ட் கன்க்ளூஷன் பார்ப்போம். ஓகே, செகண்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த ஆரஞ்சும் நீலம் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே எந்த விதமான கான்டாக்டும் இல்லை. ஆரஞ்சு என்ற சர்க்கிள் இங்க இருக்கு, நீலம் என்ற சர்க்கிள் இங்க இருக்கு, ரெண்டு பேருக்கும் எந்த கான்டாக்டும் கிடையாது, தனித்தனியா தான் இருக்காங்க. ஸோ ஒரிஜினல் டயக்ராம் படி அவங்க சொன்னது கரெக்ட் தான். இப்போ பாசிட்டிவ் டயக்ராம் செக் பண்ணுவோம். இந்த நீல கலர் அதாவது ப்ளூ என்ற சர்க்கிள் வந்து இந்த ஆரஞ்சு கூட சேர்ந்து இருக்குமே, டயக்ராம் டிரா பண்ணலாமா கூடாதா, அது பாசிபிள் இருக்கான்னு பாருங்களேன், கண்டிப்பா டிரா பண்ணலாம் சரிங்களா. இந்த ரெட்டு கூட தான் சேரக்கூடாது, மற்றபடி எங்க வேணா டிரா பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டச் ஆன மாதிரி நம்ம டிரா பண்ணிக்கலாம், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அவங்க சொன்ன பாயிண்ட் படி தப்பு தான், எந்த ஆரஞ்சும் நீலம் அல்லன்னு சொன்னது தப்பு, ஏன்னா இந்த இடத்துல அவங்க டச் ஆகியிருக்காங்க. ஸோ பாசிபிள் டயக்ராம் படி அவங்க சொன்னது தப்பு. ஸோ ஒரு இடத்துல தப்பு வந்தாலே ஃபைனல் ஆன்சர் என்னதான், தப்பு தான். ஸோ ரெண்டாவது கன்க்ளூஷனுமே ஃபாலோ ஆகலை. இப்போ மூணாவது கன்க்ளூஷனை செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ மூணாவது கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த வெள்ளையும் நீளம் அல்ல. வெள்ளை என்ற சர்க்கிள் இங்கே இருக்கு, நீளம் என்ற சர்க்கிள் இங்கே இருக்கு. ஒரிஜினல் டயக்ராம் படி பார்க்கும்பொழுது அவங்க ரெண்டு பேருமே எந்த கான்டாக்ட்லையும் இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ கரெக்டு தான், எந்த வெள்ளையும் நீளம் அல்ல, இது கரெக்டு தான். இப்போ பாசிபிள் டயக்ராம் செக் பண்ணுவோம். இந்த நீலமன்ற சர்க்கிளை கொண்டு போயிட்டு ஒயிட்டோட சேர்ந்துருக்க மாதிரி டிரா பண்ண முடியுமா, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுங்களேன், கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நீலமன்ற சர்க்கிள் ரெட்டோட சேரக்கூடாது அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ ரெட்டுக்குள்ள இருக்க இந்த ஒயிட்டை எப்படி நம்ம டச் பண்ண முடியும் சரிங்களா, அதுக்கான பாசிபிலிட்டி கண்டிப்பா கிடையாது. ஸோ நீலமன்ற சர்க்கிள் எந்த சிச்சுவேஷன்லயும் ஒயிட்டோட சேரவே சேராது. அப்போ அவங்க சொன்ன கன்க்ளூஷன் கரெக்ட் தான், எந்த வெள்ளையும் நீலம் அல்லன்னு சொன்னது கரெக்ட் தான் பாசிபிள் டயக்ராம்லுமே சரிங்களா. ஸோ ரெண்டு இடத்துலுமே கரெக்ட்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னதான், மூணாவது கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது. ஓகேங்களா, இவ்வளவுதான் ஆன்சர். இப்போ ஃபைனலா எப்படி ஆன்சர் சொல்லணும், முடிவு மூணு மட்டுமே பின்பற்றப்படுகிறது, கன்க்ளூஷன் த்ரீ ஒன்லி ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? சரி ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். ஓகே, இந்த க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க, சில சிங்கங்கள் புலிகள். ஸோ சில சிங்கங்கள் புலிகள், இது பார்த்தீங்கன்னா சிங்கம்னு கிடைக்கும் லயன், இது புலி. ஓகேங்களா, டைகர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர். இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சில புலிகள் பூனைகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புலிகள் மட்டுமே டச் பண்ணி வர மாதிரி பூனைகளை நம்ம டிரா பண்ணணும், சில புலிகள் பூனைகள். ஸோ இந்த இடத்துல என்ன வரும், கேட். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க,
எல்லா பூனையும் எலிகள்னு கொடுத்திருக்காங்க. ஸோ எல்லா பூனையும் கவர் பண்ணி வர மாதிரி சர்க்கிள், எல்லா பூனையும் என்னது எலிகள்னு சொல்லியிருக்காங்க, ராட். ஓகே, டயக்ராம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ கன்க்ளூஷன் பாருங்களேன். இப்போ கன்க்ளூஷனை பார்த்தீங்கன்னா எல்லா கன்க்ளூஷன்லுமே நோ யூஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்லயே, நோ வச்சு கன்க்ளூஷன் வந்தாலே ஒன்று ஒரிஜினல் டயக்ராமையும் செக் பண்ணணும், பாசிபிள் டயக்ராமும் செக் பண்ணணும், சரிங்களா? பாசிபிள் டயக்ராம்ன்றது என்ன, தனியா ஏதாவது சர்க்கிள் இருக்கும், அந்த சர்க்கிளை கொண்டு போயிட்டு சேர்த்து வச்சு வரைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஆனா இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் தனியா எந்த சர்க்கிளுமே கிடையாது, எல்லா சர்க்கிளுமே ஒன்னோட ஒண்ணு ஜாயிண்டா இருக்கு, சரிங்களா? இது முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னன்னா எல்லா சர்க்கிளுமே இந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல நோ வச்சு கன்க்ளூஷன் கொடுத்தாங்கன்னா எந்த கன்க்ளூஷனுமே ஃபாலோ ஆகாது. ஏன்னா நாம இந்த டயக்ராமுக்கு பாசிபிள் டயக்ராமே வரைய முடியாது. ஏன்னா ஏதாவது தனியா சர்க்கிள் இருந்தா தானே பாசிபிள் டயக்ராம் வரைய முடியும், இல்லதான் தனியா சர்க்கிளே இருக்க மாதிரி கொடுக்கலையே. சோ இந்த மாதிரி டயக்ராம்ஸ்க்கு பாசிபிள் டயக்ராம் வரைய முடியாது. சோ எந்த கன்க்ளூஷனுமே ஃபாலோ ஆகாது. டைரக்டா நம்ம என்ன சொல்லிடலாம், ஃபாலோ ஆகாது. இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனும் தப்பு, செகண்ட் கன்க்ளூஷனும் தப்பு, தேர்ட் கன்க்ளூஷனும் தப்பு. இதை கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா? சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், டைரக்டா ஆன்சர் பண்ணிடலாம். ஆனா இந்த மாதிரி எல்லாமே கனெக்ஷன்ல இருக்கணும், அதே டைம்ல நோ வச்சு கன்க்ளூஷன் கொடுக்கணும். இந்த சிச்சுவேஷன்ல மட்டும்தான் நம்ம எந்த கன்க்ளூஷனும் ஃபாலோ ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி எத்தனை சர்க்கிளா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல ஏதாவது சர்க்கிள் கனெக்ட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, இங்க கனெக்ட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி எத்தனை சர்க்கிள் கனெக்ட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, தனியா இல்லாத பட்சத்துல நம்ம டைரக்டா ஆன்சர் சொல்லிடலாம், எல்லா கன்க்ளூஷனுமே தப்பு அப்படின்னு, ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். சோ நோ வச்சு கன்க்ளூஷன் கொடுத்தாலே என்ன பண்ணணும், ரெண்டு தடவை செக் பண்ணணும், ஒன்னு ஒரிஜினல் டயக்ராம், ரெண்டாவது பாசிபிள் டயக்ராம். ரெண்டுத்திலயும் செக் பண்ணிட்டு ரெண்டுத்திலயும் கரெக்டா இருந்தா மட்டுமே கரெக்ட்னு சொல்லணும் ஆன்சர், இல்லனா தப்பு தான், ஓகேங்களா? இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா சம் அண்ட் ஆல் மாடல் முடிச்சிட்டோம், இப்ப நோ கன்க்ளூஷனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் மாடல், அதிகமா கேட்டுட்டு இருக்காங்க. சோ ரெண்டுத்தையும் எந்த அளவுக்கு நல்லா லேர்ன் பண்ண முடியுமோ லேர்ன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இருக்க மாடல்ஸ் அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட நோட்டிபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.